மஞ்சுமல்லி பாய்ஸ் பிராங்கா சொல்லணும். அந்த மூவி வந்து நான் ஒரு மலையாளி தான், கேரள் தெரிஞ்சது, அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் கிடையாது. இங்க நீங்க வச்சு மலையாள மூவிஸ் கொண்டாட அளவுக்கு அங்க தமிழ் மூவிஸ் யாருமே கொண்டாட மாட்டாங்க. நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஓடிடி வந்ததுனால வந்து நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு வந்து பாக்குறது ரொம்ப கம்மி ஆயிட்டீங்க. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்கும். ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படமே வந்து குடும்ப உறவுகளை மையப்படுத்தின படம் தான், குடும்பத்தோடு வந்து பார்க்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தியேட்டரில் படம் பார்க்கறது. சார், இப்போ வந்து சின்ன படங்கள் ஒரு மலையாள படம் வந்து பயங்கரமாக போயிட்டு அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க பெரிய நடிகர்கள், இந்த மாதிரி இங்கே வர சின்ன சின்ன படங்களை பார்த்து ஒரு ஒரு ஆதரவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நீங்கள் மீடியா நீங்களே கேட்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படம் என்னன்னா, நீங்கள் சொல்கிற அந்த சின்ன படம் மஞ்சுமல்லி பாய்ஸ் ஃப்ராங்கா சொல்லணும், அந்த மூவி வந்து நான் ஒரு மலையாளி தான், ஸோ கேரளாவில் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு கேரளாவில் தெரிஞ்சது அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் கிடையாது. ஏன் இங்கே வந்து அந்த அளவுக்கு தூக்கி வச்சாடுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. பிகாஸ் மேபி அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. நானும் மூவி பார்த்துருக்கேன், பட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி சின்ன மூவிஸ்க்கும் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் பண்ணுறதுக்கு பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும். ஆடியன்ஸ் வந்து ஒரு இது ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சுட்டு ஏதாவது ஒரு நார்மலாகவே சொல்கிறேன், ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சுருந்தாங்க எல்லாருமே அதே ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ இந்த மஞ்சுமல்லி பாய்ஸ் கூட அதே மாதிரி தான், இப்போ ஒருத்தர் ஹைப் பண்ணி விட்டாங்கன்னா எல்லாருமே அதே வந்து ஹைப் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எமோஷனல் வந்து கனெக்ட் ஆகுது அந்த மஞ்சுமல்லி பாய்ஸில். அதே சிச்சுவேஷன் புரியல. பெரிய ஹீரோ கூட வந்து ஒரு சின்ன படத்துல கூட ரோல் பண்ணி தராங்க. ஓகே, தமிழ் படத்துல அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் சொல்றீங்க? நானா? இல்ல இல்ல, மலையாள ஆக்டர் எல்லாம் சின்ன படம் சின்ன ரோல்ல கூட நடிக்கிறாங்க. தமிழ் ஆக்டர் அதுமாரி நடிப்பாங்க. ஆக்சுவலா நான் பிராங்கா சொல்லணும்னா, இங்க நீங்க வச்சு மலையாள மூவிஸ் கொண்டாட அளவுக்கு அங்க தமிழ் மூவிஸ் யாருமே கொண்டாட மாட்டாங்க. பிராங்கா சொல்றேன் நான், சின்ன மூவி சின்ன மூவி சின்ன மூவியா தான் போ, அது வந்தது கூட தெரியாது போறது கூட தெரியாது. அங்க நம்மளுக்கு ஹிட் பண்ணி விடுவாங்கன்னா ஜஸ்ட் விஜய் சார் மூவி மட்டும்தான் அங்க தமிழ் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா. ஸோ மற்றபடி எந்த தமிழ் மூவி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு, நானே வந்து நான் மூவி வேறு ஏதாவது தமிழ் மூவி பார்க்கணுன்னா நான் அங்கேருந்து கோயம்புத்தூர் போய் தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க தமிழ் மூவிஸை வந்து அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேயே அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோதான்.